تقسموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அன்பாலும் நிகழற்ற அன்புடையோரும் ஆகிய அம்மாவின் திருப்பெயரால் ஓம்புமா. இறைவனின் தூதர் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த மஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வழிவாதத்திற்கு நடக்கிற மக்கள் இவர்கள் மீது வல்லோம் அல்லாஹ்வின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இவ் உலகத்திலும் துன்றாமல் நின்று நலவட்டுமாக பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனுடைய மகத்தான கிருபையால் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி விடுத்து தலைமையில் அமர்ந்திருக்கிறோம். குண்ட ஆமி வாழ்க்கை இந்த நாளை போல எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஹஜ்ஜு பெருநாள் நிறைவுரையும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த தியாகசீலர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிற விதத்தில்தான் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் இருந்து காலந்தோறும் நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் தான். மிக நுட்பமான செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார், இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை என் நண்பராக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், நான் என் நண்பராக அவரை எடுத்துக்கொண்டேன், இப்ராஹிமும் சல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிமின் வரலாற்றை வாழ்க்கையை செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற தகுந்த விதமாக உங்கள் வாழ்வை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நூற்றுக்கணக்கான செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. மிக நுட்பமான செய்தி என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற போது அவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். தனி மனிதரை பார்த்து குர்ஆன் என்ன சொல்லுகிறதுனா, இவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். தனி மரம் தோப்பாகுமா என்று கேட்பார்கள். ஒரு தனி மனிதரின் வாழ்க்கையை ஒரு சமூக வாழ்க்கை என்று அல்லாஹ் பேசுகிறார். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சில அற்புத வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தருகிறார். தனி மனிதர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பேச்சுக்களால் ஒரு சமூக மாற்றத்தை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். அவர்களின் எழுத்துக்களால் ஒரு சமூகத்திற்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை அவர்களால் உண்டாக்க முடிகிறது. தனி மனிதர்களாக நம்மை போல உடல் உறுப்புகளால் பார்க்கிற போது தனி மனித தோற்றம் அவர்களின் வாழ்க்கையில் தெரிகிறது. ஆனால் அந்த வரலாற்றை வாசித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு சமூகம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாரும் அடையாளப்படுத்துகிறார். அந்த சிறப்பை அந்த பேற்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் எல்லாரும் சொல்கிறார். இந்த ஒற்றை வார்த்தை தனி மனிதரை சமுதாயம் என்று குர்ஆன் எல்லாரும் சொல்கிறார். விமர்சிப்பதற்காக அல்ல, விமர்சனம் செய்வது நோக்கம் அல்ல, ஆனால் சமூகமாக இருக்கிற நாம் தனித்து நிறுத்துகிறோம் என்பதுதான் கவலை. நோன்பு பெருநாளில் சமூக மக்களிடத்திலே ஒரு ஒற்றுமை திகழ வேண்டும் என்கிற தகவலை நினைவுபடுத்தப்பட்டது. இந்த பெருநாளுடைய உறவில் முஸ்லிம்களாக இருக்கிற நாம், பிரிந்து கிடக்கிற நாம், பல்வேறு கோப்புகளாக மாறியிருக்கிற நாம், ஓரணியில் ஒன்று திறந்து சேர வேண்டிய சூழல் காலத்தின் கட்டாயம் என்பதை கவனப்படுத்தப்பட வேண்டிய செய்தி இருக்கிறது. ஒரு மனிதரை சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்கே ஒரு மிகப்பெரிய சமூகம் தனி மனிதர்களாக காட்சி தருகிறார்கள். யோசிக்க வேண்டிய செய்தி, உலகத்தின் மக்கள் தொகையில் 1.5 கோடி மக்களை கொண்ட ஒரு யூத சமூகம் உலகத்தை ஆட்டுவிக்கிற சக்திகளாக மாறிப்போயிருக்கிறார்கள். பெருமைக்குரியவர்களே, 200 கோடி மக்கள் ஜனத்தொகையை கொண்ட இஸ்லாமியர்கள், 200 கோடி மக்கள் தொகை ஜனத்தொகையை தன்னில் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் இன்றைக்கு பின்னங்கி போயிருக்கிறோம் என்றால் காரணம் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே இணைந்து வாழ்வதற்கான செய்திகள் இல்லை. நம்முடைய மார்க்கம் எவ்வளவு சிறப்பை நமக்கு கொடுத்தது தெரியுமா? ஒரு தொழுகையை நான் தனித்து தொழுகிறேன், ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறேன், வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. தனித்து தொழுகிற அதே செயலத்தை ஜமாத்தோடு தொழுகிறதும் நான் செய்கிறேன், மாற்றமே இல்லை. வேண்டுமானால் தனித்து கொள்கிற போது கூடுதல் பொறுப்பு எனக்கு வருகிறது, இமாமோடு சேர்கிற போது இமாமின் பொறுப்புக்குள் நான் வந்து விடுகிறேன்.
அணிந்து கொள்வதை விட ஜமாத்தோடு சேர்ந்து கொள்வதால் 27 மடங்கு நன்மை கூடுதலாக அல்லாஹ் கொடுக்கிறான். என் கூட ஒரு நாள் சேர்ந்து நின்று என்னை விரும்பிக்கு நாங்கள் ரெண்டு பேரா சேர்ந்துட்டா என்னுடைய கொள்கைக்கு தரப்படுகிற அந்தஸ்து 27 மடங்கு கூடுதல். நீங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். ஜும்மாவினுடைய கொள்கை நொகர் எப்போதும் நான்கிறதா இருக்கிறார். ஜும்மா வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய நாள், ஆனால் தொழுகை 2 ரக்காயத்தினால் தொழுவோம். தொழுகையின் கவுண்டி குறைந்து போய்கிறது, ஆனால் ஒரு ஜும்மாவை நிறைவேற்றுவது எவ்வளவு தூரம் கடைபிடிக்கப்படுகிறது. முஸ்லிம்களாக நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் தொழுவதற்கு வருகிற போது ரக்காயத்துகள் குறைந்து போயிருக்கிறா, ஆனால் நன்மையில் அது கூடுதல் பலனை தரும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த தீர்ப்புகளை பார்க்கிறோம். ஒற்றுமைக்கு இந்த மார்க்கம் வடிவமைத்து சொன்ன தகவல்கள் நமக்கு அடையாளமாக கிடக்கிறது. நம்மை அழிப்பதற்கு எதிரிகள் அல்ல, நாம் பிளவுபட்டு கிடப்பதை மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உண்டாக்கி தரும். நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள், நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் பாக்கியங்கள், நமக்கு வந்து வந்து சேர வேண்டிய மகத்தான சிறப்புகள் அனைத்தையுமே நாம் பிளவுபட்டு போய் கிடப்பதால் தான் இந்த சமுதாயத்தில் இந்த ஆபத்துகள் நடப்பதை பார்க்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்ட செய்தி நாம் அனைவருக்கும் தெரியும். ரமலானுடைய கடைசி சுற்றின் ஒரு இரவில் லைலத்துல் கத்ர் நீங்கள் அந்த இரவில் நின்று தொழுதால் 1000 மாதங்கள் நின்று தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அறிவிப்பு கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தகவலை சஹாபாக்களுக்கு சொல்வதற்காக வருகிறார். ஒரு புனிதமிக்க தகவலை சஹாபாக்களுடைய முக்கத்தின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வருகிறார்கள். 2 சஹாபாக்கள் ஏதோ கருத்து முரண்பாட்டில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டுக் கொண்டிருந்த சஹாபாக்களை சமாதானப்படுத்துகிற வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபடுகிறார்கள். அந்த சமாதான முயற்சியில் இருக்கிற போது தனக்கு அறிவிக்கப்பட்ட லைலத்துல் கத்ரை அல்லாஹ்வுடைய தூதர் மறந்து போகிறார்கள். அல்லாஹ் மறக்க வைக்கிறார். இறைவனின் ஏற்பாடு அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் இரவு நாம் ஏன் துவச்சோம்? நமக்கு ஏற்பட்ட பிளவுகள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர் அப்படி செய்தான் என்றிருந்தாலும் கூட அந்த புகாரியின் அறிவிப்பு நமக்கு உணர்த்துகிற பாடம், நமக்குள் இருக்கிற கருத்து வேற்றுமை, நமக்குள் இருக்கிற ஒற்றுமையின்மை, நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளை, நமக்கு கிடைக்க வேண்டிய அருள்களை, நாம் நமக்கு தர வேண்டிய பல்வேறு வாய்ப்புகளை நாமே தவற விட்டு விடுகிறோம் என்கிற மகத்தான பாடத்தை நமக்கு அவர்கள் உருவாக்கி தருகின்றனர். இந்த உரையின் முக்கிய நோக்கம் தோழர்களே, பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நமக்குள் உண்டு, பல்வேறு கொள்கை வேறுபாடுகள் நமக்கு உண்டு, ஆனால் நாம் முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் ஒன்றாக வேண்டியது காலத்தின் சூழல். கொள்கைகளை விட்டுவிடுங்கள், கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். அவரவர்கள் அவரவர்கள் கொள்கையின்படி வாழ்கிறோம். இறைவன் முடிவெடுக்கிறார், மறுமையில் முடிவெடுக்கிறார். நீ அந்த கொள்கை, நான் இந்த கொள்கை என்கிற பார்வையை நாம் கொஞ்சம் ஓரம் வைக்க வேண்டிய கால சூழலுக்கு வந்திருக்கிறோம். இது இன்றைய காலத்தின் தேவை. கொள்கைகள் குறித்து மீண்டும் குழப்பங்கள் குறித்து பேசி பேசி இந்த சமூகத்தின் சண்டையிலேயே தன் வாழ்வாளை மிகப்பெரிய வாழ்நாளை குறைத்த சமூகமாக இஸ்லாமிய சமூகம் போயிருக்கிறது. நீ காலத்தின் அருமைகளை கருதி அவைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் வந்தாக வேண்டும். தோழர்களே, நான் நீங்கள் தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நினைத்து ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். துப்பி போடலாமா கூடாதான்னு ஒன்று நமக்கு பிரச்சனை. தலையை எடுக்கிறதுக்கு எதிரிகள் தயாராக இருந்தார்கள். மறுமையில் விசாரணை கிடையாது. தொழுதியா இல்லையான்னு அல்லாது கேட்பானே தவிர தொப்பி போட்டியா போடலையான்னு அல்லாது கேட்க மாட்டான். தொப்பி போட்டவன் சொத்தம் போக மாட்டான் என்றோ, தொப்பி போடாதவன் நரகம் போவான் என்பதோ மார்க்கத்தினுடைய தீர்ப்புகள் அல்லவே. தொழுதாயா இல்லையா என்பது அல்லாஹ்வின் கேள்வியை தவிர தொப்பிக்குள் இன்னமும் சர்ச்சைகளை எத்தனை காலத்திற்கு இந்த சமூகம் அதை பிரச்சனையாக்கி கொண்டே இருக்கும். தலை வெட்டுவதற்கு எதிரிகள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னமும் நீட்டுவதா ஆட்டுவதா எத்தனை காலத்திற்கு இந்த பிரச்சனை? கையை வெட்டுவதற்கு இன்றைக்கு அறிவாளிகள் தயாராக இருக்கிற சூழ்நிலையில் இந்த சமூகத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் தேவையில்லாத தர்க்கங்களை விவாதங்களில் நம்முடைய பல்வேறு நேரங்களை நாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சர்ச்சைகளை ஓரம் வைப்போம். இல்லங்கள் மாறுபட்டு இருக்கட்டும், உள்ளங்களை உண்டாக்குற சூழலை நாம் உருவாக்க வேண்டிய காலகட்டத்திற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இங்கே எல்லாவரும் இஸ்லாமிய நண்பர்கள் குழுதான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் அந்த குழு இருக்காங்க, எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இயக்கம் இங்கே பேசப்படவில்லை, அமைப்பு இங்கே முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இயக்கங்களை சேராதவர்கள் இந்த குழுவில் இருக்காங்க. நோக்கம் சமூகத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும். ஒரு கொள்கையை நீ பின்பற்றிக் கொள்,
உன் வழிமுறையை நீ நடைமுறைப்படுத்திக்கொள். ஆனா இங்கே சமூகத்தின் கட்டமைப்புக்கு சிலை தேவைப்படுகிறது. இந்த சமூகத்தின் ஆற்றப்பட வேண்டிய பணிகள் இந்த சமுதாயத்தின் தேவை இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் சர்ச்சைகளை, விவாதங்களை, தேவையற்ற பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீங்களும் நான் பேசிக்கொண்டே இருந்தால் காணாமல் போன சமூகத்தின் பட்டியலில் நீங்களும் நானும் இடம் பெறுவதற்கு வாய்ப்புள்ளேன். தோழர்களே, இஸ்லாமிய அரசாட்சி, இஸ்லாமிய ஆளுமை, விண்ணை முற்றுகிற முனாராக்களெல்லாம் ஜொலித்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய நாடுகள் ஸ்பெயின், ஏன் இஸ்லாமிய அடையாளமே இல்லாமல் துடைக்கப்பட்டதற்கு காரணம் தெரியுமா? செய்தியோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். சூரத்தில் கழகு என்கிற அத்தியாயத்தில் புகைவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த புகைவாசிகளோடு ஒரு நாயும் கூட இருந்துச்சு. இருந்த நாயினுடைய கலர் என்னன்னு சண்டை போடுறாங்க. ஒரு கூட்டம் அது கருப்பு கலந்து சண்டை போடுனா, ஒரு கூட்டம் அது வெள்ளை கலந்து சண்டை போடுனா, இந்த கருப்புங்கிறதுக்கு ஆதாரம் கொடுத்துனா, அவன் வெள்ளங்கிறதுக்கு ஆதாரம் கொடுத்துனா, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள், பிரச்சனைகள், இப்படி தேவையில்லாத அது நாய் கூட இருந்துச்சா இல்லையா? குரான் பேசுகிறத நம்புகிறோம், அவ்வளவுதான். அந்த நாய் கருப்பா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை, வெள்ளையா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை, இதை ரெண்ட தாண்டி ஒரு கலராக இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையே ஸ்பெயின்ல இஸ்லாமிய அடையாளம் இல்லாமல் உடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கேந்திரத்தை, இஸ்லாத்தின் அடையாளத்தை விண்ணை முட்டுகிற முனாராக்கள் ஜொலித்த இடங்களில் இன்றைக்கு இஸ்லாமிய அடையாளம் இல்லாமல் துடைக்கப்பட்டதின் பின்னணியில் தேவையற்ற சர்ச்சைகள், ஆக்கப்பூர்வமான பிரச்சனை அல்ல, ஆக வைப்பதற்கான பிரச்சனை அல்ல, சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான பிரச்சனை அல்ல, தேவையற்ற சர்ச்சைகள் இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் குரண்டு கொண்டே இருக்கிறது. அவங்களும் மாறப்போறதில்லை, நாமளும் மாறப்போறதில்லை. கொஞ்ச காலத்துக்கு அதை கூட்டைகளாக கட்டி வைத்திருப்போம், நிறைய பேசி தீர்த்திருக்கிறோம், நிறைய விவாதங்களை நடத்தி இருக்கிறோம், நிறைய சண்டைகளை நம்முடைய காலம் நடந்து போயிருக்கிறது. அவைகள் மூட்டைகளாக முடிச்சு வைக்கப்பட்டு பொதுத்தலத்திற்கு வந்து எல்லா சமூக மக்களும் ஓரணியில் கொடிகள் மாறிப்போயிருக்கிறார். சிந்தனைகளால் ஒன்றுபட்ட சமூகமாக மாற வேண்டும். பெரியாராசன் அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்னையின் தலைநகரில் விமான நிலையத்தில் வந்து நிற்கிறார். அப்துல்லா சொல்லுகிறார், என்ன ஒளிகள் சொல்றவன் ஒன்னா நிற்கிறான், என்னை எதிர்த்தவன், என்னை பிரச்சனை செய்தவன், அவைகளுக்குள்ள பெரிய கருத்து வருவாரு, ஆனா என்னை ஒளிகள் சொல்றதுக்கு அவங்க ஒன்னா நிற்கிறான், என்னை வாழ்ந்து கூப்பிட வேண்டிய முஸ்லிம்கள் பல்வேறு குடிகளை குறித்து பிரிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை என்ன? இந்த சமூகத்தின் வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டிய செய்தி. இந்த பிழவின் அவர்கள் அண்ணாபுரத்தில் துவா செய்வோம், பிரார்த்தனை செய்வோம், புனித வைக்க இந்த நாட்களை அண்ணாபுரத்தில் கேட்போம். உலக அளவில் இஸ்லாமிய சமூகம் பல்வேறு சிக்கல்களை, பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்களிடத்தில் பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை ஒன்று சேர்க்க வேண்டிய, ஒருமுகைப்படுத்த வேண்டிய, உயர்வு தாழ்வு கற்பிக்காமல் வாழ்வியலாக பின்பற்றுவதற்கான சூழலை இறைவா உருவாக்கி கொண்டு, நாங்கள் இல்லங்கள் மாறியிருந்த போது கூட எங்கள் உள்ளங்களை உண்டாக்குவோம். எந்த அமைப்பையும் அழைக்க வேண்டாம், எந்த அமைப்பையும் பெயரையும் மாற்ற வேண்டாம், அந்த அமைப்புக்குள்ளேயே வாழ்வோம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி சமூக பிரச்சனை என்றால் ஓரிடத்தில் ஒன்று கூடுக நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருவானாக, வாக்கு தருவானா அதில் பங்கு இல்லாமல். சகோதரிய மேலாண் பெருநாள் தினமான கர்ப்ப மனைவியோடு ஒரு வீட்டுக்கு போக சந்தோஷமா பெருநாளை கொண்டாடு. எந்த பிரச்சனையும் எந்த கோபதாபத்தையும் குடும்பங்களை ஏற்படுத்தாதீங்க. இது மகிழ்வுக்குரிய நாடு. அடுத்து நுகருடைய தொழுகை வரை உங்களுக்கு தொழுகையே இல்லைன்னா சூசவனாலே சுண்ணத்தில் அதில் கூட தொழக்கூடாது, தொழக்கூட வேண்டாம், என் குடும்பத்தோடு சந்தோஷமாக என்று சொல்லா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நஞ்சு பெருநாளில் குழந்தைகள்கிட்ட நண்பர்கள்ட்ட இல்லாமல் இருக்க சந்தோஷமாக குருபானை கொடுத்தவங்க நிறைய ஏழைகளுக்கு கொடுத்து சந்தோஷமாக உணவுகளோடு என்ன செய்ய இதை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. சார், இங்கே வருட வருடம் இது போல ஹஜ்ஜு பெருநாள் நடத்துவதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அதனால் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி விரிப்புகள் வாங்குவதற்காக நம்முடைய அமைப்பின் சார்பாக ஏற்பாடு நடத்துவதற்காக வாடி வசூல் செய்யப்படுகிறது. காரணமாக உதவி செய்யுமாறு நடத்தி அனுபவம் கேட்டுக்கொள்வோம்.